ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்டில் கார பிடி கொழுக்கட்டையும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. இது இல்லாமல் ஏ டு பி சில ஹோட்டல்லாம் கூட ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இதை வந்து சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சாலாம் ரொம்பவும் டேஸ்டாகவே இருக்கும். இப்போ வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம ரவையை உடச்சிக்கணும். அரிசி ரவ உப்புமாவுக்கு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துருக்குறோம். இட்லி அரிசி அப்படி இல்லைனா புழுங்கல் அரிசி, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து அரை கிலோவோ ஒரு கிலோவோ வாங்கி நல்லா கழுவிட்டு, கழுவின அரிசியை ஒரு துணி மேலே பரவலாக போட்டு நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதை மிக்சியிலேயே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஏற்கனவே உடச்சிட்டேன், அதனால தான் இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு குருண குருணையாக தான் திரிக்கணும். ரொம்ப நைஸாக வந்து பொடிச்சு எடுத்துடக்கூடாது. இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம சலிக்கணும். சலிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சல்லடையில் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தட்டு இருக்கும், அது வந்து ரவை சலிக்கிற தட்டு தான். ரொம்ப மெல்லிசாக சலிச்சிட வேண்டாம். இதில் வந்து நம்ம சலித்தோம் அப்படின்னா மாவு தனியாக ரவை தனியாக பிழிஞ்சு வந்துடும். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன், அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை தனியாக மாவு தனியாக சலித்து எடுத்து வச்சிட்டேன். ரவை உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நார்மலாக நம்ம உப்புமா ரவை ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அந்த ரவையில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் வராது. இந்த புழுங்கல் அரிசியில் செய்கிறப்ப தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் கிடைக்கும். இதை நீங்கள் உடச்சதுக்கப்புறமா வெறிஞ்சட்டியில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் ரவை ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ அடுத்தது வந்து இந்த மாவு. நம்ம இந்த மாவை வந்து இந்த உப்புமாவுக்கு நம்ம சேர்க்க மாட்டோம். இது சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப குழகுழப்பாயிடும், அதனால் இதை நீங்கள் வேறு எதுக்காவது நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த உப்புமாவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். நம்ம அதில் போட்டு கலக்கிறப்ப சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். இல்லைன்னா நீங்கள் 1 மணி நேரம் பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரவை எவ்வளோ எடுக்கலாங்கிறதா பார்க்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ரவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகளில் இட்லி ரவைன்னு கிடைக்கும், நீங்கள் அந்த ரவை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இந்த ரவையை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா சட்டுன்னு நமக்கு வெந்துடும், அதனால் இதை ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாகவே ரவை நல்லா ஊறிடுச்சு, தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, சப்போஸ் இல்லை அப்படின்னா இதை விட்டுருங்க. இப்போ நம்மளோட ரவையும் நல்லா ஊறிடுச்சு, அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில், நல்ல அகலமான பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இது ஓரளவு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் பொரிய விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு 5-6 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து ரொம்ப சவக்க வேண்டாம், வெந்தால் போதும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க.
இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம பிறகு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் அந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஊற வச்சுருந்தா அந்த ரவையும் சேர்த்துக்கலாம். ரவையிலேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு வெறும் ரவையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த பருப்பு ரவை எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்ல ஒரு மிதமான தீயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சமயத்தில் இதில் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவோட அளவு 1/2 கப் சேர்த்தா போதும். உங்களுக்கு விருப்புக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம். முக்கியமாக இதில் சேர்க்க போகிற தண்ணின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும், இல்லை கொதிச்ச தண்ணியாக இருக்கணும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் 1/2 கப்புக்கு நம்ம பால் சேர்க்க போகிறோம், அதனால் நம்ம 2.5 கப்பு சேர்த்தா போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தீயை வந்து மிதமாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிக தீயில் வைக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சு இந்த உப்மாவை வேக வைக்க போகிறோம். மிதமான தீயில் இடையில இடையில கலந்து 1-5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1-5 நிமிஷமாக மிதமான தீயில் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரவை வந்து ஓரளவு வெந்துருக்கு. எக்காரணத்துலையும் தீயை அதிகப்படுத்திட வேண்டாம், தண்ணி வந்து சுண்டிப்பே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க, பச்சைப்பால் கிடையாது. 1/2 கப்பு சேர்த்தா போதும். இது சேர்க்குறப்போ உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொழுக்கட்டை நல்லா பார்க்குறதுக்கு வெள்ளவலேர்னு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த பால் வந்து சேர்க்குறத அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறப்ப நீங்கள் முன்னாடி தண்ணி ஊற்றினப்பே 3 கப்பாக தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு ரவை எல்லாமே நல்லா வேகணும். தீயை சிம்மில் வச்சுடுங்க, மிதமான தீயில் கூட வேண்டாம், சிம்மில் வச்சு தம்மில் வேக வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக தம்லே நல்லா வேக வச்சுருந்தேன், இறையிலலாம் கலந்து விடலை. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உப்மா வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்டிருந்த தண்ணி பால் எல்லாமே வந்து சுண்டி வந்துருச்சு. இப்போ கலந்து பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம உடனே கொழுக்கட்டை பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க முடியாது, குழகுழப்பாக இருக்கும். அதனால் இது ஆறட்டும், ஆறினதுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உப்மா நல்லா ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். நான் வந்து கடைகளில் எப்படி கொழுக்கட்டை உருட்டுவாங்களோ அதேமாதிரி உருட்டி பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பிடிச்சதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/22 கொழுக்கட்டை நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கலந்த உப்மாவில் இப்போ பிடித்த கொழுக்கட்டையை நீங்கள் வந்து இட்லி கொப்பரையிலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ 1-5 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1-5 நிமிஷத்துலேயே வெந்துடும், ஏன்னா இந்த உப்மா ஏற்கனவே வெந்தது தானே, அதனால் 1-5 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு சுட சுட நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கார சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் அந்த பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெரிய சைஸில் உள்ள வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அடுத்து 2 பல் பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் தக்காளி 1 தக்காளி சேர்த்துருக்குறேன், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் வந்து 7-8 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைனா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டு இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், மிக்சியை கழுவியும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் தாளிக்காமையும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து இதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா நல்லெண்ணெயில் சவக்க விட்டு சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கார கொழுக்கட்டையும் கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.